இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நேரம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நாளிலும் விருப்பத்தை குறித்தும் நோக்கத்தை குறித்தும் நாம் பேசலான் இருக்கேன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை தான் உலகம் எங்கிலும் காணப்படுகிறது. இந்த 2020 ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அநேக ஆசைகள் இருந்துச்சு, அநேக விருப்பங்கள், அநேக காரியங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடையும் ஆசையோடும் தான் நம்ம எல்லாரும் ஆரம்பித்தோம். ஆனால் சூழ்நிலைகள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சரியாக அமையலை. இப்படி தான் இப்போ உலகம் இருக்குது. எல்லாருக்குமே, கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அநேக ட்ராவல் பிளான்ஸு ஒரு கொலாப்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக என்னை சேலஞ்ச் பண்ணிச்சு. என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம். நிறைய பேர் என்ன இப்படி ஆயிடுச்சு அந்த ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு சேலஞ்ச் ஆனது என்ன தெரியுமா? எண்ணத்தை அடைய போகிறோம். ஏன்னா பின்னாடி பார்த்தா அது வேஸ்ட், டைம் போயிடுச்சு, அவ்வளோதான். அதை ஒன்றும் பண்ண முடியாது. டைம் இஸ் லாஸ்ட், டேஸ் ஆர் லாஸ்ட், மாதங்கள் போயிடுச்சு. அதை குறித்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நமக்கு முன்பாக இன்னும் அநேக வருடங்கள் இருக்குது, அநேக நாட்கள் இருக்குது, அநேக நிமிடங்கள் இருக்குது, அநேக நொடிகள் இருக்குது. வி கேன் டூ சம்திங். அப்போதான் இந்த விருப்பம், இந்த நோக்கம், இந்த வார்த்தை என் மைண்டுக்குள்ளே நல்லா கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நான் இன்றைக்கி உங்களோட கூட பேசலான்ட்டு விரும்புகிறேன். இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏசாயா 55 அதிகாரம் 10-11 வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்களேன், வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு ஆசைகள் இருக்குது, அநேக நல்ல விருப்பங்கள் இருக்குது, நல்ல யோசனைகள் இருக்குது. அதையெல்லாம் வார்த்தையின் மூலமாக தெரியப்படுத்துகிறாரு. அந்த விருப்பம், அந்த வார்த்தையின் மூலமாக தெரியப்படுத்தின விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இங்கே நம்ம ஏசாயாவில் வாசிக்கணும். அப்போ கர்த்தருக்கே விருப்பம் இருந்துச்சுன்னா நமக்கும் விருப்பம் இருக்கணுங்க. நமக்கும் ஆசைகள் இருக்கணும், நமக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கணும். நாம் நல்லதை விரும்பணும், நான் நல்லா இருப்பேன்னு விரும்பணும், சுகமாக இருப்பேன் என்று விரும்பணும், நல்ல நாட்களை காண்பேன் என்று விரும்பணும். இப்போ இன்னைக்கு விருப்பத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு பேசலான்ட்டு இருக்கேன். இந்த விருப்பம்னா என்ன? விருப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சக்தியாக இருக்கு. இப்போ ஒரு மனுஷன், விருப்பம் இல்லாத ஒரு மனிதனை பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் இல்லாத மனுஷன், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன், அவன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஏதோ நடக்குது, ஏதோ வாழ்ந்துடும் போகிறோம் அப்படின்னு தான் இருப்பான். ஆனால் ஒரு ஆசையை உடையவன், ஒரு விருப்பத்தை உடையவன் அடைய வேண்டும் என்கிற ஒரு வேகத்தில் தான் இருப்பான். இந்த விருப்பம் இல்லாதவங்க, ஆசை இல்லாதவங்க, திட்டம் இல்லாதவங்க, எதிர்பார்ப்பு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஒரு மெக்கானிக்கல் லைஃப் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆசை உடையவன் ஒரு வேகத்தோடு காணப்படுவான், சுறுசுறுப்பாக காணப்படுவான். அவனுக்குள்ள அது ஒரு சக்தியாக, அந்த ஆசை வந்து அவனுக்குள்ள ஒரு சக்தியாக, அவனை முன்னேறத்தக்கதான, அவனை அடைய செய்கிறதற்கான சக்தியாக அந்த ஆசை, அந்த விருப்பம் அவனுக்குள்ளே கிரியேட் செய்யும். இன்றைக்கு யாராவது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, யாராவது
எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். ஆசைப்படுங்க, விரும்புங்க, எதிர்பாருங்க, கனவு காணுங்க, திட்டம் போடுங்க, அதை மனசில் ஆழமாக பதிச்சுக்குங்க, உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதிச்சுக்குங்க. ஏன்னா ஆசைகள் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் ஒரு சக்தியாக இருக்கின்றது. Desires are a force in your life. Amen. அப்போ இந்த விருப்பங்கள்னா என்ன? இந்த விருப்பம்னா என்ன? விருப்பம்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் இல்லை என்று இருக்கும் பொழுது அந்த காரியம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் விருப்பம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் விருப்பம் இல்லாத ஒருத்தரும் கிடையாது. ஒரு காரியம் இல்லை வாழ்க்கையில் கிடையாது, என் வீட்டில் இது இல்லை, என்னுடைய ரெசியூமேல இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி அது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அதாங்க விருப்பம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அதான் விருப்பம். இந்த உலகத்தில் ஜனங்க ரெண்டு விதமாக விரும்புகிறாங்க. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அல்லாட்டி ஒரு கைண்ட் ஆஃப் டிசையர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், ஆசைகள் அவங்க விருப்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் என் கையில் இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு இது இல்லை, எனக்கு இந்த படிப்பு இல்லை, எனக்கு இந்த காசு இல்லை, இந்த வண்டி இல்லை அப்படின்னு எது இல்லையோ அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த விருப்பம் அவங்கள வேலை செய்ய வைக்குது, அவங்கள முயற்சி எடுக்க வைக்குது. அப்போ அவங்க எந்த இடத்துல இருந்து வேலை செய்கிறாங்கன்னா, எனக்கு இல்லை, இதை அடைய நான் இந்த காரியத்தை செய்கிறேன், என் வாழ்க்கையில் இது இருந்தால் நல்லாயிருக்கும், இதை அடைகிறதற்காய் நான் கிரியை செய்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் முயற்சி எடுப்பேன். அந்த நிலைமையில் இருக்கிறாங்க இந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அவன் விரும்பினது கிடைச்ச உடனே கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பான், ஓ அடைஞ்சிட்டோம்ப்பா, சாதிச்சிட்டோம், பெற்றுக்கிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருப்பான். ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் வாழ்க்கையில் ஏதாச்சும் இல்லாமல் இருக்கலாம், உடனே அதை நோக்கி தான் போவான். அவன் ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் இருக்கும், இது இல்லையே, இது திரும்பவும் நான் செய்யணுமே, இதை பற்றி ஏதாச்சும் செய்யணுமே, அவன் நோக்கமெல்லாம் அப்படி தான் இருக்கும். இல்லாதவைகளை குறித்து, காணப்படாதவைகளை குறித்து அதை பெற்றுக்கொள்ளணும், ஐயோ இதை எப்படியாச்சு, அவன் ஒரு மன உளைச்சலில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் இன்னொரு லெவல் வந்து அவுட் ஆஃப் அபண்டன்ஸ், அவனுடைய நிலைமையை அவங்களுடைய ஆசையை அபண்டன்ஸில் இருந்து தான், நிறைவில் இருந்து. அவர்கள் நிலைமை என்ன தெரியுங்களா, எனக்குள்ளே இது இருக்குது, எனக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது, எனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது, எனக்குள்ளே இந்த சமாதானம் இருக்குது, எனக்குள்ளே சந்தோஷம் இருக்குது, இதை வச்சு நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இப்படி தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்குது. சுகமாக அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், செழிப்பாக அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், உங்களுக்கு ஞானம் வேணுமா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், உங்களுக்கு அறிவு வேணுமா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், கிருபை இரக்கம் வேணுமா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், பாவம் மன்னிப்பா அதையும் கொடுப்பார், ரட்சிப்பா அதையும் கொடுப்பார், விடுதலையா அதையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கறதற்கான நிறைவு அவர்கிட்ட இருக்கு, அவர் ஆசைப்படுறாரு. அங்கே ஒரு தேவை காணப்படுது, நான் மாற்றணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இந்த நிறைவிலிருந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆசையை தான் அவருடையவராக இருக்கிறார். இந்த சர்க்கஸில் ஜோக்கர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு ஸ்டண்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் இந்த நிறைவில் இருந்தும் குறைவில் இருந்தும் ஆசைப்படுகிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இந்த கோமாளி ஒருவேளை அங்கே சாயங்காலம் வந்து நம்மளாம் உட்காந்துருக்கோம், அவன் ஸ்டண்ட்டை பண்ணுறான், ஆனால் அவன் எண்ணம் வந்து, ஓ இங்கே நான் வேலை செய்கிறதுனால என் வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கலாம், ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம அமைக்கலாம் அப்படின்னு இருந்தான். நான் ரொம்ப செல்ஃபிஷ், வேலை முடிச்சோன்னு போயிடுவான், அங்கே ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது, ஏதோடு கடமைக்கு செஞ்சோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் அதே இது அவனோட எண்ணம், பாவம் இந்த ஜனங்க அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை, ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மறக்க தான், வாய் விட்டு சிரிக்க தான் என்னை பார்க்குறதுக்கு வராங்க. என்னால் அவங்க சந்தோஷப்படுறாங்களே, என்னால் அவங்க சிரிக்கிறாங்களே அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டானா, யோசிச்சு பாருங்கள் அவன் மனநிலைமை எப்படி இருக்கும், அவனோட தாக்கம் எப்படி இருக்கும். உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் பெற்ற இன்பம் வையகம் பெருக. நம்ம அந்த நிலைமையில் ஆசைப்படணுங்க. ஆண்டவரும் அந்த நிலைமையில தான் ஆசைப்படுகிறார். அதனால தான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, பாருங்களேன் அவர் இருதயம் எப்படி இருக்கு, நம்ம குறித்து அன்பா இருக்கு. நிறைய பேர் அவரை கோபமானவராக பார்க்குறாங்க, தண்டிக்கிறவராக பார்க்குறாங்க, ஆனால் அவர் யார் தெரியுமா, அன்பானவருங்க, ரொம்ப அன்பானவர். அந்த அன்பின் நிறைவு என்ன பண்ண வச்சுச்சான் அவரை, இங்கே கெட்டு போகாதபடிக்கு அவருடைய ஆசையை பாருங்களேன், ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, ஒருத்தரும் அழியக்கூடாது, அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார் என்று பார்க்குறோம். அப்போ அவருடைய நிறைவிலிருந்து நமக்கு கொடுக்குறாருங்க. பேதுருல கூட வாசிக்கிறோம், நாம் ஜீவியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். 2 Corinthians 9:1 வாசிக்கிறோம், நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கும்படி அவருடைய கிருபையை பெருக செய்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய எண்ணமே, அவருடைய ஆசை என்ன தெரியுமா, நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கணும், நமக்கு வேண்டிய அறிவு, நமக்கு வேண்டிய பலன், நமக்கு வேண்டிய ஆரோக்கியம், நமக்கு வேண்டிய ரட்சிப்பு, நமக்கு வேண்டிய சுகம், நமக்கு வேண்டிய சமயோகிதம், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உடையவர்களா இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய ஆசை. அதை தாங்க பேசியிருக்கிறாரு, இங்க நல்லா இருக்கணும் தான் பேசியிருக்கிறாரு, இங்க சுகமா இருக்கணும் தான் பேசியிருக்கிறாரு, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் தான் செயல்படுகிறார், அதுதாங்க அவர் ஆசை. அது நிமித்தம்தான் அவருடைய குமாரன் அனுப்பிச்சார். ஆமென். இப்ப ஏ சமயம் பாருங்களேன், இந்த உலகத்துல அவர் கிரியை செய்யும் பொழுது எந்த நிலைமையிலையும் ஐயோ இது இல்லையேன்னு அவர் எங்கேயுமே அங்கலாய்க்கல. ஒரு இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுதி, 5 அப்பம் 2 மீன், 5000 ஆம்பளைங்க அங்கே உட்காந்துருக்காங்க, 3 நாளாக இவரோட பிரசங்கத்தை கேட்டு டயர்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ சீஷர்கெலாம் வந்து சொல்கிறாங்க, ஐயா 3 நாள் இவங்க சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க, இங்கே பார்த்தா 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, எப்படி உங்களுக்கு பத்தும், அவங்க பாருங்களேன் அவங்க எண்ணம் எது இல்லையோ அதன் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், ஏசாமியை பாருங்களேன், அவர் வந்து குடுன்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் பிதா பெருக செய்கிறவர், அவருடைய ஆசையை பெருக செய்கிறது தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 5000 பேர் சாப்பிட்டு மற்ற எல்லாரும் சாப்பிட்டு சீஷர்கள் 12 பேரும் 12 கூட மிச்சம் எடுத்துட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணாரு, அபண்டன்ஸ் நிறைவு அதிலிருந்து செயல்பட்டதுனால அங்கே இருந்த குறைக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்கள் ஆசை எப்படி தெரியுமா இருக்கணும், நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும்,
மற்றவர்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். நாலு சுவருக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை போதுங்க. இன்னைக்கு நம்ம எழும்பி பக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய், அப்ப நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த நோக்கத்தோட தான் இருக்கணும். உங்க ஆசை இப்படிதான் இருக்கணும், இந்த சூழ்நிலைகளுக்கு வேண்டிய மாற்றத்தை கொண்டு வருகிறதற்கான நிறைவு எனக்குள்ள இருக்கு. அதற்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நான் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் என்ற நிலைமையிலிருந்து நீங்க ஆசைப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க. சமாரியா ஸ்திரீ குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது புருஷன் கூட இருக்கிறான். அதையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அம்மா அவன் புருஷன் கிடையாது, நீ அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏன் அஞ்சு பேரும் வாழ்க்கையில் இருக்காங்க? ஏன்னா அவளுக்குள்ள அந்த திருப்தி இல்லை. அதை திருப்தி அடையணும், திருப்தியாக வாழணும். அதனால தான் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அநதர் பர்சன் டு அநதர் பர்சன் டு சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப். அவன் எந்த நிலைமையில் இருந்தா, அவன் ஆசை எந்த நிலைமையில் எதிரமாக இருந்துச்சு, அவன் விருப்பம் எந்த நிலைமையில் எதிரமாக இருந்துச்சு, இது திருப்தியாக இல்லை, அதை நான் டேக் கேர் பண்ணணும், அந்த நிலைமையில தான் இருந்தா. ஆனால் ஏசாமி வர்றாரு, சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிச்சின்னா தாகமே ஏற்படாதுன்றார். பாருங்களேன் எப்பேற்பட்ட தாக்கம். அவ்வாழ்க்கையில் ஒரு நீடில் இருக்காங்க, டெஸ்பிரேஷனில் இருக்கா, நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த ஒரு நிலைமையில் இருக்கா. இங்கே வந்து சொல்கிறாரு, நான் கொடுக்குறேன், நான் உன் ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன். இனியும் உன் வாழ்க்கையில் அந்த நீடுன்ற நிலைமையிலன்னு இருக்க மாட்டேன், ஓவர் ஃப்ளோவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த சமாரியாஸ்ரீ, அதுக்கப்புறம் பார்க்குறோம், அந்த சமாரியாஸ்ரீயின் மூலமாக அந்த பட்டணத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பு ஏற்பட்டுச்சுங்க. இயேசு கிறிஸ்து அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, நற்செய்தி சொல்கிறாரு. இந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக ஒதுக்கப்பட்ட இந்த ஸ்திரீ, தூரமாக்கப்பட்ட இந்த ஸ்திரீ, இப்போ பட்டணத்தில் அந்த அம்மா ஃபேமஸ், எல்லாம் அவளை பார்க்குறாங்க. ஏன்னா இவன் ஏன் தேவை ஏன் தேவைன்ற நிலைமையிலேருந்து அபண்டன்ஸுக்குள்ளே வந்துட்டான். இப்போ போய் சொல்கிறா, இந்த நற்செய்தியை நான் சொல்லணும், இவக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு, இப்போ இவ போய் ஊருக்குள்ளேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறான். பார்த்தீங்களா, லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதுதான் பேதுருக்கிட்டையும் ஏசாமி சொன்னார், அப்பா நீ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கைக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன் குடும்பத்துக்கு உன் வீட்டுக்குன்னு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னோட தேவைகளை சந்திக்கணும்னு நீ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நான் உனக்குன்னு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, நீ மனிதர்களை பிடிக்கிறவனாவும். அதுக்கு அர்த்தம் என்னது, நீ அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற, நீ உன் வீடு உன் குளம் உன் கோத்திரம்னு இருந்தது போதும், நான் சமுதாயத்துக்கு தேசத்துக்கு தேசங்களுக்கு காலங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறவனா நான் அவனை மாற்றுறேன் அப்படின்றார். பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காய் படுகிற ஆசைகள் பெருசுங்க, அதை நிறைவேறிய தீரும். இன்னைக்கு உங்களை குறித்து நீங்க சின்ன சின்ன ஆசைகளை வச்சிருக்கீங்க, பெருசு ஆசைப்படுங்க, பெரிய ஆசைகளை ஆசைப்படுங்க, பெரிய காரியத்தை விரும்புங்க, பெரிய லெவல்ல உங்களை யோசிங்க. உங்களால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் ஆகும். உங்களை எதுவும் செய்ய சொல்லலை, விசுவாசிக்க தான் சொல்கிறாரு. நான் விரும்புகிறத கர்த்தர் செய்வார் என்று ஆசைப்பட சொல்கிறாருங்க, விசுவாசிக்க சொல்கிறார், நம்ப சொல்கிறாரு. ஏசாமி இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்கிறார், உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான். பாருங்களேன், கொடுத்துட்டு போயிட்டார். சீஷர்களை பார்த்து சொல்கிறார், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படுவார், அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இங்கிலீஷில் யூ வில் ரிசீவ் பவர். எதற்கு போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதற்கு, அதிகாரம் எதற்கு கொடுத்துருக்கிறாரு, சுகமாக்க, காயங்களை கட்ட,
நொறுங்குண்ட இருதயங்களை உயிர்ப்பிக்க, பலப்படுத்த, குருடர்களை பார்வையடைய செய்ய, சப்பானிகளை நடக்க செய்ய, யூ நீட் டு டிசையர் டு இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் உங்கள் பர்பஸாக இருக்கணும். உங்கள் ஆசை அந்த லெவலுக்கு போயிடணும், நான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆரம்பிங்க, உங்கள் சபையில் ஆரம்பிங்க, உங்கள் சமுதாயத்தில் ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாவீங்க, நாளுக்கு நாள் பெரியவனானா நின்று நம்ம வேதத்தில் வாசிக்கணும். அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பிகம் ப்ராமினன்ட். இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை வாழும் பொழுது ஜனங்கள் அவங்க தேடி வருவாங்க. ஆமென். யூ ஆர் கால்ட் டு மேக் எ டிஃப்ரென்ஸ். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் வாஞ்சையையும் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஏற்படுத்துகிறாருங்க, உங்களுக்குள்ள பெரிய பெரிய ஆசையை ஏற்படுத்துகிறார். விட்டுறாதீங்க, ஒரு பெரிய ஆசை வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்குங்க, அதை விட்டுறாதீங்க. திரும்பவும் நான் ஏசையாவுக்கே வரேன், எஸ்ஐ 55:10-11, இந்த 11வது வசனம் சொல்லுது, என்னுடைய வார்த்தை எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீரும் என்று நம்ம பார்க்கணும். அதாங்க உங்க நிலைமையும், உங்க ஆசைகள், அந்த ஆசைகளின் நோக்கம் நிறைவேறியே தீரும். பெருசாக ஆசைப்படுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவர்கிட்ட கேட்போம், எனக்கு தைரியத்தை கொடுங்க, என் ஆசைகளை பெரிதாக்குங்க, என்னுடைய விருப்பத்தை பெரிதாக்குங்க. எல்லாம் கண்களை மூடி சேர்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தையானது எங்கள் இருதயங்களை பலப்படுத்தட்டும், எங்கள் மனதை பெரிதாக்கட்டும், எங்கள் எண்ணங்களை பெருசாக்கட்டும், எங்கள் ஆசைகளை பெருசாக்கட்டும். உம்முடைய பலத்தில் ஆவியானவரின் உதவியோடு நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த வாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் இவர்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். ரத்தத்தை தெளிக்கிறேன், தேவ தூதர்களின் காவலை சொல்கிறேன். புத்தி கெட்டாத தெய்வீக சமாதானம் இவர்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவ நாமத்தை நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்லா இருப்பீங்க.